நாட்டை காப்பாற்ற எல்லையில் பாடுபட்ட ராணுவ வீரர் உடல் நலக்குறைவால் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. 24 குண்டுகள் முழங்க ராணுவ மரியாதை செய்யப்பட்டதோடு 5 வயது மகன் இறுதி சடங்கு செய்தது பலரையுமே சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு. பொய்வா உசிலே என மனைவியும் உறவினர்களும் கலங்கிய சம்பவம் பலரின் நெஞ்சையும் கசக்கி பிழிந்தெடுத்தது. புதுச்சேரி காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் பகுதியை சேர்ந்தவர்தான் பிரேம்குமார். இவருக்கு 32 வயசாவது. இவர் கடந்த 11 ஆண்டு காலமா இந்திய திபெத் எல்லை பாதுகாப்பு படையில 47வது படைப்பிரிவுல பணிபுரிந்து வந்ததா சொல்லப்படுது. கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் திருமணம் நடைபெற்ற நிலையில செவ்வந்தி அப்படின்ற மனைவியும் 5 வயதுல மகனும் இருக்காங்களாம். இந்த நிலையில பிரேம்குமார் கடந்த செவ்வாய்க்கிழமை இந்திய சீனா எல்லை மலைப்பகுதியில பணியில இருக்கும்போது திடீர்னு அவருக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டு உயிரிழந்ததாகவும் சொல்லப்படுது. சொந்த ஊரான திருப்பட்டினம் கிராமத்திற்கு கொண்டு வரப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலியும் செலுத்தியிருக்காங்க. அப்ப அவருடைய உடலை பார்த்து மனைவியும் உறவினர்களும் கதறி அழும் காட்சி பலரையுமே சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு. இதை தொடர்ந்து காரைக்கால் மாவட்ட துணை ஆட்சியர் வெங்கடகிருஷ்ணன், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் இவங்க அரசு சார்பில் ராணுவ வீரர் பிரேம்குமார் உடலுக்கு மலர் வளையம் வைத்து மரியாதையும் செலுத்தியிருக்காங்க. ராணுவத்தினர் சார்பில் தேசிய கொடியும் போர்த்தப்பட்டு இறுதி ஊர்வலமும் புறப்பட்டிருக்கு. 24 குண்டுகள் முழங்க ராணுவத்தினர் இறுதி மரியாதையும் செலுத்தியிருக்காங்க. இதை தொடர்ந்து பிரேம்குமாருடைய உடலுக்கு அவருடைய மகன் இறுதி சடங்கு செய்தது பலரையுமே சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு. இந்த சம்பவம் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய பிஹைண்ட் நோட்ஸ்ல பதிவு செய்யுங்க. தொடர்ந்து மேலும் செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணுங்க. அப்போ இனி தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய அரசு பேருந்துகள் இனி டீசல் வசதியில இயங்காதா? 2022-23 நிதியாண்டுல அரசு பேருந்துகளுடைய எரிபொருளுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 5,194 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காங்களாம். போக்குவரத்து துறையில ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்துற வகையில அரசு பேருந்துகள்ல டீசலுக்கு பதில் இனி எல்என்ஜி கேஸ் பொருத்துறதுக்கு திட்டம் தீட்டியிருக்காங்களாம். தினமும் தமிழ்நாடு முழுக்க லட்சக்கணக்கான பயணிகள் அரசு பேருந்துகள்ல பயணிச்சுட்டு வராங்கல்ல, இதை தொடர்ந்து இதுக்கான செலவை கட்டுப்படுத்துற வகையிலையும் இயற்கையை காப்பாத்துற வகையிலையும் போக்குவரத்து துறை அதிகாரிகள்